இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க ஆருத்ர தரிசனத்துடைய லைவ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆருத்ர தரிசனத்தை ஃபுல்லாக வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஆருத்ர தரிசனத்தை பாருங்கள். பொதுவாக மார்கழியுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் ஆருத்ர தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. ஆருத்ர தரிசனம் அப்படிங்கிறது ஆடலுடைய நடராஜருடைய சிறப்பு தரிசனம். அந்த தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சிவன் கோவில்களில் சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் முடிந்தது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் போய் ஆருத்ர தரிசனத்தை பார்த்துருப்பீங்க, பார்க்காம நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆருத்ர தரிசனத்துடைய முழு வீடியோவையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிவன் எப்படி ஆடிட்டு வராரு, அதற்கப்புறம் எப்படி ஆருத்ர தரிசனத்தை மக்களுக்கு நமக்கு காமிக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஆருத்ர தரிசனத்தை வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள். ஸோ ஆருத்ர தரிசனம் இன்றைய தினம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த தரிசனத்தை பார்க்காதவங்க பார்த்து பயனடைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது போல் பல முக்கியமான வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரி, மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடராஜருடைய அலங்காரத்தில் நடராஜர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அந்த காட்சி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அபூர்வ காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு சிவபெருமான் ஆனந்தமாக தாண்டவம் ஆடுறாரு அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவியார், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க. ஸோ இவங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை பக்தர்கள் எல்லோரும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்களேன். ஸோ நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சேஃப்டியாகவே மாஸ்க்லாம் போட்டுட்டு இந்த தரிசனத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த தரிசனத்தில் இந்த தாண்டவத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆட்டம்தான். இந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கு தான் அத்தனை பக்தர்களுமே வந்து கோவிலில் குவிஞ்சிருக்காங்க என்று நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆருத்ர தரிசனத்துடைய அந்த ஆருத்ர தரிசனம், சிவபெருமான் நடராஜராக காட்சி தரக்கூடிய அந்த தரிசனம் இன்னும் சில மணி நேரங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிலை, அதாவது அந்த சீலை விளக்குன உடனே அந்த தரிசனம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தரிசனத்தை பார்க்கும் போது அப்படியே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலை சுற்றி எவ்வளவு அலங்காரங்கள்லாம் சிவபெருமானுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோவிலே ஒரு பயங்கரமான கலாச்சாரம் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திரை விளக்கப்பட்டுரும். விளக்கப்பட்ட உடனே அந்த தரிசனம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தரிசனம் பார்க்கக்கூடிய அந்த நொடிக்காக எல்லாருமே வந்து காத்திருந்தாங்க. ஸோ நாமளும் வந்து காத்திருந்து இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் பார்க்குறது அந்த அற்புதமான காட்சி, ஆருத்ர தரிசனத்துடைய அந்த ஆருத்ர தரிசனம் நமக்கு காட்டிய அந்த தீபாராதனை இப்போ நாம் பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு இப்போவே வந்து மெய் சிலுக்குது என்று தான் சொல்லணும். சங்குகள் ஆரவாரங்கள் முழங்க இந்த ஆராதனையானது நடத்திட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த ஆராதனையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆராதனைகள் வந்து காட்டப்படுது. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து பாருங்கள்.
ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல் ஆராதனையும் முடிஞ்சிருச்சு, பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இன்னைக்கு வந்து ரொம்பவே விருந்தாக அமைஞ்சிருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ ஆருத்ர தரிசனத்தை பார்க்காம நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ போன அத்தனை பேத்துக்குமே இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சதாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்ருப்பீங்க. சிவன் எந்த அளவுக்கு ஆனந்தமாக தாண்டவம் ஆனார், அவருடைய தரிசனத்தை எப்படி காமிச்சாரு, அவருக்கு நடந்த அபிஷேகங்கள், அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த ஆராதனைகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த அத்தனை பேத்துக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆருத்ர தரிசனத்தை பார்க்காம இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வந்து பயனடைவாங்க. ஸோ ஆருத்ர தரிசனம் என்னன்னு தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆருத்ர தரிசனத்துடைய முக்கிய சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.